காய்கறி வியாபாரி பல வியாபாரிகள் நம்ம இந்த ஆடியோ பிளேயரில் நம்ம எக்ஸல் சூப்பருக்கு மாட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஆல்ட்ரேஷனுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, 4 mm wire 1.5 mm தேவைப்படுது, அப்புறம் 6 amps டயோட் ஒன்று, இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடைகள் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். அதுக்கு இந்த மாதிரி சுவிட்ச் ஒன்று, 12 சுவிட்சு, ஆனர் சுவிட்சு, இது எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். இப்போ வாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கியிருந்த அந்த 1.5 mm ஒயரை நம்ம மூணு விதமாக கட்டணும். ஒன்று வந்து 2 அடியாக ஒன்று கட்டிக்கோங்க, 1 வயதை 5 mm இல்லை, 2 அடி வயதாக ஒன்று கட்டிக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொன்று 1.5 அதில் அதாவது கம்மியாக 1.5 ஒன்று ஒயர் கட்டிக்கோங்க. அப்புறம் சின்னதாக 1 வயர் கட்டிக்கோங்க. இப்போ வந்து அது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்டரி வந்து நம்ம டூல்ஸ் கோலில் வைப்போம். அந்த டூல்ஸ் கோல் வந்து ஓட்ட போட்டுக்கணும். வாங்க இப்போ ஓட்ட போட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஓட்ட போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ளஸ் வரையும் மைனஸ் வரையும் நம்ம டூல்ஸ் பாக்ஸ் கோலில் கொண்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த 1.5 ஒயர் வெட்டினது வந்து எலத்துக்கு போட்டுக்கலாம். சின்ன பெட்டு ஒன்று ஒயர் வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம ரெகுலேட்டரில் மஞ்சள் லைனில் கொடுக்கணும், ஃபுட் லைன் அதை அதை கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெட்டி வச்சுருந்த 2 அடி ஒயரை வந்து 1.5 mm ஒயரோட ஒரு ஜாயின் அடித்து மேலே நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் கொண்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் கொண்டு போகிற ஒயர் வந்து நம்ம டேங்க்கில் பழைய கொண்டு வரோம். இப்போ வாங்க கொண்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவிட்ச் மாட்டிட்டோம். இப்போ வாங்க நம்ம கனெக்ஷன் கொடுக்கறது பார்க்கலாம். இந்த சுவிட்சோட வந்து நம்ம மொத்தம் 2 கனெக்ஷன் வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து வர சவுப்பு இந்த சுவிட்சோட சவுப்பு லைன் வந்து நம்ம கீழேருந்து கொண்டு வந்த மெயின் லைனில் கனெக்ஷன் கொடுக்கணும். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவிட்சோட இன்னொரு லைன் வந்து ஆடியோ பிளேயருக்கு நம்ம எடுத்து போனோம். இப்போ வாங்க கனெக்ஷன் கொடுத்து ஆடியோ மெயினுக்கு கொண்டு போனோம். இப்போ வாங்க கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். ஆடியோ பிளேயர் வந்து எங்கே இருக்கிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடியோ பிளேயர் வந்து நம்ம பம்பரில் இருக்கிறோம். பாருங்க வச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடியோ பிளேயர் இங்கே வைக்கிறதுக்கு உண்டான ஒயரிங் நம்ம எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே வந்து நான் ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுட்டோம். இப்போ தான் நமக்கு ஆஃப் பண்ண ஆஃப் ஆகும், ஆன் ஆன் ஆகும். ஒயர் லைன் பாருங்கள், இப்போ நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே நம்ம சுவிட்சில் சவுப் லைன் கொடுத்த முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைன் தான் இப்போ நம்ம கட்டிட்டுக்கிறோம். ஏன்னா பாக்ஸ் நம்ம ஆடியோ பிளேயர் தான் நம்ம இங்கே வைக்கங்காட்டி அதுக்கேற்ற நம்ம ஒயர் கட்டிட்டோம். இது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடியோ பிளேயருக்கு மெயின் மேலே சுவிட்சிலேருந்து நம்ம இங்கே நிறங்க கீழே கொண்டு வந்துட்டோம். எடுத்து கொடுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ பிளேயருக்கு நம்ம வந்து இடத்த கொடுத்துருக்கோம் பாருங்கள். போல்ட் வச்சு அதில் போட்டு வைக்கணும் பம்பர் போல்ட்டில். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பேட்டரியில் வந்து மைனஸ் லைனை வந்து நாம் இங்கே ஏற்கனவே போட்ட பாடி இடத்துல நாம் இங்கே கொடுக்க போகிற லைன் யூஸ் போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அதுலேருந்து ப்ளஸ் மைனஸ் வந்து பச்சை லைனு லைன் கொடுத்துக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம ஆனால் ப்ளஸ் லைன் வந்து எங்கே கொடுத்துருந்தோம், மேலே போகிற சுவிட்ச் லைன் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நம்ம எத்த லைன் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எத்த லைன் கொடுத்துட்டோம். நம்ம பேட்டரி சார்ஜ் லைன் கொடுக்குறோம். பேட்டரி கொடுக்குறது வந்து பார்த்து தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஒர்க்கு லைன் கொடுத்து இந்த ஒர்க் கொடுத்து எடுத்து வந்தால் நம்ம கொடுக்க ராங் தப்பு ராங் லைன் கூட அர்த்தம். இப்போ கொடுத்த லைன் வழினா நம்ம கொடுக்க கரெக்ட் லைன் அர்த்தம். இப்போ இல்லை எடுத்த உள்ள நம்ம இப்போ லைன் கொடுக்குறோம். இப்போ வந்து லைன் முடிச்சு போட்டு இப்போ பேட்டரிக்கு வந்து சார்ஜிங் லைன் கொடுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நம்ம பேட்டரி சார்ஜ் லைன் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். டைனமோலேருந்து ஒரு கரண்ட் வரும், அதை வந்து ரெகுலேட்டர் வழியாக இன்புட்டில் நம்ம கொடுத்தோம்னா இன்புட்டில் வந்து கரண்ட்டு வந்து கண்ட்ரோலெலாம் வரும், அதில் நம்ம கொடுக்கக்கூடாது. அது விடாமல் ரெகுலேட்டருக்குள்ளே கரண்ட் போயிட்டு அவுட் புட் வழியாக அதில் கரண்ட்டை தான் நம்ம இப்போ நம்ம லைன் கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா அவுட் புட்டில் கொடுத்துக்கிறோம். அப்புறம் அது கூட லைனில் வந்து நம்ம 6 ஆம்ப் டையோடு வைக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண லைன் கொடுத்தாச்சு. இப்போ வாங்க ஆடியோ பிளேயர் மாற்றத்தை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலேருந்து சுவிட்ச் கண்ட்ரோல் லைன் வந்து நாம் ரேடியோவில் ரெட் லைனில் கொடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே சுவிட்சிலேருந்து கொண்ட ப்ளஸ் லைனை வந்து ரேடியோவில் ப்ளஸ் லைன் செவ் லைனில் கொடுத்துட்டோம். அது வந்து ரேடியோ இருக்கிற மைனஸ் லைன் பிளாக் லைன் வந்து நம்ம எல்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ வாங்க நம்ம கொடுத்த லைன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக பார்த்தோம். சி வந்து இப்போ வந்து ஆப்பில் இருக்குது. இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். வந்து நல்லா பாடுது. நம்ம லைன் விட்டு துவையதுக்கெல்லாம் டிப்ஸ் தரும்.